எல்லாத்தையும் மறந்துட்டு உன் தங்கச்சி மகளுக்கும் உன் அண்ணன் பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருக்கிய, என்ன பெரிய மனசுப்பா உனக்கு. கல்யாணம் ஆகாமலையா ரெண்டு பேரும் மோட்டர் சைக்கிள்ல ஜோடி போட்டுட்டு போவாங்க, பைக்ல உட்காந்துக்கிட்டு முதுகோட ஒட்டிக்கிட்டு கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு பைக்ல போறது இருக்கே, அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. என்ன ஜின்னிங் ஃபேக்டரிக்காரர், வண்டி நின்னு போயிடுச்சு போல இருக்கு, தண்ணி கிண்ணி ஊத்தணுமா? ஏனுங்க இவ்வளவு கோபமா முறைச்சு பாக்குறீங்க? தங்கச்சி மகளுக்கும் அண்ணன் மகனுக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏதோ சங்கடத்துல இருக்கீங்க. அடாடாடாடா, ரெண்டு பேரும் மோட்டர் பைக்ல ஜோடி போட்டு போனாங்க பாருங்க. ஐயோ, சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. அந்த புள்ள முகத்துல அப்படி ஒரு கல்யாண கலங்க, மறக்காம கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைங்க. என்ன வாங்கடி வாங்க, பாத்தாள மாவளம் சேர்ந்து குடும்பத்தை ராய் நெரிக்கலாம் பாக்கீங்களா? எனக்கு தெரியும், வந்த மக்கானாலே மக சூடம் சுத்துறவளாச்சே. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற, அவளே மனசு நொந்து கிடக்குறா. யாரு இவளுங்களா? இவ கோழி முட்டைக்கே சுருக்கு வைக்கிறோமா? நீ நினைக்கிற மாதிரி ஆளுங்க இல்ல. மகள பிரதாப் கூட பைக்ல அனுப்பிச்சு வச்சிருக்கா, ரெண்டு பேரும் ஒட்டி உரைச்சு கட்டி புடிச்சிட்டு போயிருக்காங்க. ஊரே சிரிக்குது, கை கொட்டி சிரிக்குது. காரி துப்பாத குறை, ரெண்டு பேரும் கண்ணால மணிக்கு போறாங்களா, அதனாலதான் அப்படி கொஞ்சம் கொளவுறாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. பிரதாப் எங்க, இதங்க அவன் சீமை, இது சீமை கட்ட. என்ன நினைப்பிருந்தா அப்படி பண்ணிருப்பா? அடி பாவி, ஊருக்குள்ள பேசுற அளவுக்கு கேடு கட்டத்தனமா நடந்துக்க சொல்லுதா? இப்படி ஒரு பழி சொல்ல வாங்கிட்டேடி, உன்னை நான் இப்படியே வளர்த்தேன். அடி பாவி, என் வயிற்று ஏன் இப்படி பண்ண? இவளை எல்லாம் அடிச்சே கொல்லணும், உங்களுக்கு தெரியாது. சும்மா ஏடி பேசாத. இவ அடிக்கிற மாதிரி அடிப்பாளா, அழுவுற மாதிரி அழுவாளா? இந்த மாய் மாலம் எல்லாம் இங்க வேணாம், மரியாதையா பொட்டி கட்டிங்கிறது கிளம்புங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அம்மா, ஐயோ, திடுதிப்படி வீட்டை விட்டு போக சொன்னா அவங்க எங்கப்பா போவாங்க? பாவம், உன் கூட பிறந்தவ தானே அவ. ஐயோனா பாவம், கையோட மாறு வார்த்தை எதுவும் பேசக்கூடாது. அம்மா, ஏதாவது பேசினா பேத்த தாயின்னு கூட பாக்க மாட்டேன், என்ன பத்தி தெரியும்ல. ஒரு வார்த்தை பேசாம உள்ள போ அம்மா. என்னத்தது பொட்டி படிக்கோட எங்க கிளம்பிட்டீங்க? போக வேண்டிய இடத்துக்கு போறோம்ப்பா. என்ன சொல்றீங்க? என்ன பேசுறீங்க? அண்ணன் மாவனுக்கு தங்கச்சி மாவளை கட்டி வைக்கிறாடா, என்ன பார்த்து கேக்குறாங்க? இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது, இவளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் அடிச்சு விரட்டாத குறைய துரத்தி விட்டுட்டு இருக்கேன், போய் தொலைட்டோம். என்ன சித்தப்பா பேசுறீங்க நீங்க? பாவம் பிரியா, ஒரு கையில தீக்காயம், பைக்ல உட்காரும் போது பேலன்ஸ் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இடுப்பு புடிச்சுக்கிட்டா.
அதுக்காக பாவம் அந்த பொண்ணு வழியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? ஊரில் இருக்கிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, பேசினா பேசிட்டு போட்டுப்பா, அதை பற்றி நம்மளுக்கு என்ன? இதை பாருங்க சித்துப்பா, அத்தையும் பிரியாவும் எங்கேருந்து போயிட்டாங்கன்னா பாவம் அவங்களுக்குன்னு யார் இருக்கா? சித்துப்பா அவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கட்டும் சித்துப்பா, எனக்காக ப்ளீஸ். அத்தையும் அத்தை மாவளையும் நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற சோசியக்காரன் சொல்லுவானுங்கடா, சில பேருக்கு தண்ணியில் கண்டம்னு, உனக்கு பொம்பளையினால தான்டா கண்டம், அனுபவிக்க போற பாரு நீ. சித்துப்பா சித்துப்பா, அத்த நீங்க உள்ள போங்க போங்க அத்த. எங்க பெரிய அண்ணா மாதிரி உனக்கும் பெரிய மனசுப்பா, ஆனா எங்க சின்ன நவ நினைச்சாதா? ஐயோ அத்த, சித்தப்பா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவர் அப்படிதான் காசின பால் மாதிரி பொங்குவாரு, தண்ணி தெளிச்சா தானே தணிஞ்சிருவாரு. நீங்க உள்ள போங்க போங்க அத்த. பிரதாப் கூட பைக்ல அனுப்பிச்சோம், அது ஊருக்குள்ள சரியா நடந்து போச்சு, ஆனா வீட்டுக்குள்ள தப்பா போயிடுச்சு. நான் மட்டும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சமாளிக்கலன்னா ரெண்டு பேரும் நடு தெருவுல நின்றுப்போம். எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. இங்க பாரு, இந்த காலத்துல பயந்தா பொழைக்க முடியாது, அடுத்த உங்களை பயமுறுத்தினாதான் பொழைக்க முடியும். அண்ணன் குடிச்ச அதே பாலை குடிச்சு வளர்ந்தவதான் நானும், அவனுக்கு இருக்கிற அதே இது எனக்கும் இருக்கு. அவனா நானு பாத்துறேன், எந்த நிலைமையிலையும் பிரதாப் நமக்கு ஆதரவா இருப்பான், அதுதாண்டி நமக்கு பலமே. அவனோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அசைச்சுக்க முடியாது. என்ன பிரதாப்போட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஒருவேளை தூங்குறானோ? குளிக்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இது, இந்த பொண்ணு யாரா இருக்கும், விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கே, பார்க்கறதுக்கு அழகா வேற இருக்கா. இவளுக்கும் பிரதாப்க்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை ரெண்டு பேருக்கும் பழக்க வழக்கம் இருக்குமோ? கொண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி வரட்டின கதையாயிருமோ? நம்ம ஒரு பக்கம் பிள்ளைய கட்டி வச்சனும் தலையால தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம், முதலுக்கே மோசம் வந்துடும் போல இருக்கே. எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசிதான் பாப்போம். ஹலோ, நான் பவித்ரா பேசுறேங்க. ஹலோ, நான் பவித்ரா பேசுறேங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பிரதாப், ஹலோ ஹலோ பிரதாப், என்னம்மா போய் போன் எடுத்தியாமா? யாருமா பேசுனா? அதை ஏண்டி கேக்குற, குடி முழுகி போயிரும் போல இருக்கு. என்னம்மா சொல்ற? போன்ல எவ்வளவு ஒரு பொண்ணு கூப்பிட்டிருந்தாடி, போட்டோ வேற வருது, நல்லா பாக்கிறதுக்கு சவசவன் சிரிச்ச மூஞ்சியோட இருக்கா, உன்னை விட லட்சணமா இருக்காடி. யாருன்னு தான் பாப்பமேனு போன் எடுத்தா, உரிமையோட நான் பவித்ரா பேசுறேன், முக்கியமான விஷயம், பிரதாப் இருக்காரான்னு கேக்குறா. நல்ல உரிமையா, ஒரு தடவைக்கு நாலு தடவை பிரதாப் பிரதாப்ங்கிறா. நீ பதில் பேசுனியாமா? நான் ஏண்டி பேச போறேன், நான் என்ன அந்த அளவுக்கு இழிச்ச வச்சியா என்ன? போனை எடுத்ததும் தெரியாம வச்சதும் தெரியாம திருடி மாதிரி ஓடி வந்துட்டேன். யார் அந்த பவித்ரான்னு தெரியலையே. ஐயோ, நம்ம இனத்துல மண்ணள்ளி போட்டுருவா போல இருக்கே. இவனுக்கும் அவளுக்கும் நடுவுல என்னதாண்டி இருக்கும், ஒரு மண்ணுமே எனக்கு புரியல. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காதுமா, அவர் அப்படி எல்லாம் யார்கிட்டயும் பழக மாட்டாரு. ஆமா, இவ அஞ்சாறு கண்டவ, ஆம்பளை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். கருவாடு வேண்டானா அது பூனையே இல்ல, கனெக்ஷன் வேண்டானா அது ஆம்பளையே இல்ல. ஒண்ணு இருக்க நால பாப்பானுங்க. இங்க பாரு, நம்ம தலையில கல்லு தூக்கி போட்டுருவா போல இருக்கு அந்த பவித்ரா.
ஹலோ, ஆருங்க? பிரதாப் இருக்காருங்களா? அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு. நீங்க யாருங்க? நான் பவித்ரா பேசுறேன். ஏன் போன வச்சுட்டு அப்படியே நிக்கிற? யார் போன்ல? அத்தே, பவித்ரா. பவித்ராவா? ஹலோ. ஹலோ, என்ன விஷயமா சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் பிரதாப் கிட்ட பேசணும். மொபைல்ல கூப்பிட்டேன், ரிங்கு போயிட்டே இருந்தது. அதான் லேண்ட்லைன்ல கூப்பிட்டேன். அவன் மொபைல வீட்டுல வச்சுட்டு போயிட்டான் இருக்குது. வந்தா கூப்பிட சொல்றமா. சரிங்க, வச்சிடுறேன். சரி. இப்ப இவ எதுக்கு இங்க கூப்பிடுறா? எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம், மறுபடியும் ஆரம்பிச்சாப்ல இருக்கு. என்னவா பவித்ராவுக்கு? எதுக்கு பிரதாப்புக்கு போன் பண்ற? என்ன, நம்ம கிட்ட சொன்னா தானே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அவன் வந்தா பேச சொல்லுங்கன்னு வச்சுட்டா. பவித்ரா பவித்ரான்னு பதட்டப்படுறீங்களே, அந்த பவித்ரா யாரு? அது ஒரு பெரிய கதை. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆனா அதுலயும் ஆயிரம் குழப்பம். எந்த நேரத்துல எது நடக்குமோ புரியல. பாட்டி, மொபைல் போன் வீட்ல மறந்து வச்சிட்டு போயிட்ட. யாராவது போன் பண்ணாங்களா? என்ன, யாராவது போன் பண்ணாங்களா தான கேட்டா, அதுக்கே எப்படி முழிக்கிறீங்க? அது வந்து பவித்ரா உன் மொபைல்ல கூப்பிட்டு இருந்தாளா? நீ எடுக்கலன்னு வீட்டு போன்ல கூப்பிட்டு இருந்துச்சு. என்ன சொன்ன? உன்ற கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? சரி, நான் பேசிக்கிறேன். ஐயோ, என்ன சொல்லி என்ன பண்ண போறாளோ? ஹலோ பவித்ரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதாப். எதுக்குங்க? உங்க உட்பியோட, அதாவது நீங்க கட்டிக்கு போற பொண்ணோட ஜோடிய பைக்ல போறத பார்த்தேன். மனசுக்கு நிம்மதியாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் மனசும் சந்தோஷப்படுற மாதிரி நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க கட்டிக்கு போற பொண்ணு நல்ல அழகா லட்சணமா இருக்காங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏங்க, இருங்க இருங்க. என்னங்க நீங்க பாட்டு அவசரப்பட்டு பேசிட்டே போறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கட்டிக்க போற பொண்ணு எல்லாம் கிடையாதுங்க. அது என் அத்தை பொண்ணு. கையில தீக்காயம் பட்டுருச்சு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். தீக்காயம் இருக்கிறதுனால பேலன்ஸ் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை பிடிச்சிக்கிட்டா, மேல சாஞ்சிக்கிட்டா, அவ்வளவுதான். நீங்களும் அவசரப்பட்டு மத்தவங்களை மாதிரி தப்பா நினைச்சிட்டீங்க பாத்தீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? அப்புறங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செல்லதூர் எப்படி இருக்கா? அவரும் நல்லா இருக்காரு.
அவன் சிங்கப்பூர்ல வேலையில இருந்தவன். ஆப்பிள் மாதிரி பொண்ணுங்களை பார்த்தவன். நீ ஆப்பிள் மாதிரி இல்லாட்டியும் கடைசிக்கு தக்காளி மாதிரியாவது தளிக்க மினுக்க வேண்டாம். லட்டு மாதிரி இல்லாட்டியும் புட்டு மாதிரி இருக்கணும் டி. இந்த பாரு, நல்லா ஷாம்பு போட்டு குளி, பவுடர் ஸ்னோன்னு மூஞ்சிக்கு நல்லா பூசிக்கோ. ஆமா, அதெல்லாம் நீதான் வாங்கி தரியாக்கோ. அடி கூறுகட்டவளே, அதெல்லாம் ஆத்தாக்காரி வாங்கி தரக்கூடாது. ஆசைப்பட்டவன்தாண்டி வாங்கி தரணும். முதல்ல உன் மேல ஆசைப்பட வைக்கணும், அப்புறம் ஆசைப்பட்டவனே ஆசைப்பட்டதெல்லாத்தையும் வாங்கி தர வைக்கணும். இந்த பாரு, நாய்க்குட்டி மாதிரி உன் காலையே சுத்தி சுத்தி வர வைக்கணும். அவ தாண்டி பொம்பளை. அதுலயும் நீ யாரு? வடிவோட மக. வளைச்சு போட உனக்கு சொல்லியா தரணும். இந்த பாரு, இருமுனா இஞ்சி கஷாயம், தும்முனா தூதுவல கஷாயம்னு எதையுமே தூக்கலா கவனிக்கணும்டி. கவனிப்புலதான் எல்லாமே இருக்கு, தெரிஞ்சுக்கோ. இந்த பாரு, இப்ப பிரதாப் தனியாதான் இருக்கான். காஃபி வச்சிருக்கேன், அவனுக்கு எடுத்துட்டு போய் கொடு, போ. சரிம்மா, போ. ஒரு நிமிஷம் இரு. நல்ல விஷயம் தானே, போயிட்டு வா. ஆமா, கல்யாணம்.